எதிரிகள் விடும் சாபத்திலிருந்து நம் குடும்பத்தையும் பாதுகாக்கும் போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகத்தில்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கின்றோம் நண்பர்களாக இருந்தாலும் இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வரும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும்போது நண்பர்களும் சொந்த பந்தங்களும் நமக்கு எதிரியாக மாறிவிடுகிறார்கள் ஒருவருடைய தோல்வியில்தான் இன்னொருவரின் வெற்றி அடங்கியுள்ளது தோல்வி அடைந்தவன் வெற்றி அடைந்தவனை நிச்சயமாக எதிராளியாகத்தான் இந்த உலகத்தில் பார்க்கின்றான் இப்படி இருக்கும்போது போது எதிரி இல்லாத ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கவே முடியாது கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சமாளிக்க தாந்திரீக ரீதியாக நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றித்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் எதிரியின் சாபம் எதிராளியின் வைத்தறிச்சல் எதிராளியால் ஏவி விடப்படும் எதிர்மறை ஆற்றல்கள் இதிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்வது வசிய சக்தி நிறைந்தது வசம்பு எந்த ஒரு விஷயத்தையும் வசம்பை வைத்து நம் வசியப்படுத்திக் கொள்ளலாம் அந்த வரிசையில் எதிர ஆளியையும் வசியப்படுத்தும் தன்மை கொண்ட வசம்பு மை எப்படி தயார் செய்வது தயார் செய்த மையை எப்படி பயன்படுத்துவது முதலில் ஒரு சிறிய மண் அகழ்விளக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் நல்ல எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கொள்ளலாம் சிரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட வேண்டும் வசம்பை இந்த தீப ஒளியில் காட்டி நன்றாக கருவி சாம்பலாக்கி விட வேண்டும் இந்த சாம்பலை ஒரு சிறிய டப்பாவில் போட்டு அதில் சுத்தமான நெய் ஊற்றி குழைத்து வைத்தால் வசம்புமை தயாராகிவிடும் இந்த மையை தயார் செய்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் தினமும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு மோதிர விரலால் இந்த வசம்பு மையை தொட்டு உச்சந்தலையில் ஒரு சொட்டு நெற்றி போட்டில் ஒரு சொட்டு இரண்டு உள்ளங்காலில் ஒவ்வொரு சொட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் கண்ணுக்கே தெரியாமல் லேசாக பூசி கொண்டால் போதும் தினம்தோறும் இந்த வசம்பு மையை இட்டுக்கொண்டு நாம் வெளியே சென்றால் எதிராளிகளின் சாபமும் எதிராளிகளின் வயிற்றெரிச்சல் எதிராளியின் கண் திருஷ்டி பொறாமை செய்ய முடியாது நாம் ஒரு பாதுகாப்பு வட்டத்தில் இருக்கலாம் நம்மிடம் வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கூட நம்மிடம் வசமாகி நமக்கு நன்மை தரக்கூடிய நேர்மறை ஆற்றலாகவே மாறிவிடும் எதிர்மறை ஆற்றலையும் நேர்மறை ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுதான் இந்த வசமுமை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளால் எந்த ஒரு பாதிப்பும் பெரிய அளவில் ஏற்படாது